你，我第一次打你。நீ எவ்வளோ நேரம் தானே இங்கே நிற்கிறது? போலீஸ்காரங்க வேறு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்கண்ணே. நம்மளை யாராச்சும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பியாகலாம். டேய் பயப்படாதரா, நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அண்ணே இந்த தெனா விட்டு மட்டும் வேணாண்ணே, எது வேணாலும் நடக்கலாம். நீ முதல்ல அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பணத்தோட வர சொல்லுண்ணே. டேய் அப்படியே போட்டேண்ணே, அதான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. இன்னும் அஞ்சு நிமிஷம் பார்ப்போம், அப்படி இல்லைனா திருப்பி ஃபோன் பண்ணுவோம். சரிண்ணே. இதோ அவரே ஃபோன் பண்ணிட்டாரு. சொல்லுங்கண்ணே. நீ நிக்கிற இடத்துல இருந்து பின்பக்கம் ஒரு மால் அடைஞ்ச பில்டிங் இருக்கு பாரு, அங்க வா. இதோ வந்துடுறேண்ணே. டேய் வாட. அண்ணா வணங்கண்ணே. நம்மபடி காரியத்தை கரெக்டா முடிச்சிட்டீங்க. இந்தா நீ கேட்ட பணம் இதுல இருக்கு. எல்லாம் கரெக்டா சரியா இருக்கு. அண்ணா அடுத்தது எதனா இருந்தா சொல்லுண்ணே, இதே மாதிரி நல்லபடியா முடிச்சு தரேன். தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன், ஆனா அது வரைக்கும் எனக்கு போன் எல்லாம் பண்ணிட்டு கூடாது. நாளைக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓவரல் என் பக்கம் திரும்பக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படி நடந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. தெரியும், நல்லாவே தெரியும். இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு, யார் பண்ண சொன்னது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், கிளம்பிட. ஏய் கூட வரண. ஓ ஏற்பாடு போய் சேர்ந்துட்டான்,
அவனுக்கு கிடைக்கிற பணமாவது இந்த குடும்பத்துக்கு போய் சேரட்டுமே, இந்த குடும்பத்துக்கு உதவியா இருக்குமே நினைச்சுதான் மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சேன். நீங்க என்னடானா அம்மாவுட்ட கண்ணலையே காட்ட மாட்டேங்கிறீங்க. ஏன்பா, 5-10 விஷயமா என்ன, 50 லட்சம் ரெடி பண்ண வேணாமா? பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான் சார். சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டீங்க. உங்க மாப்பிள்ள 100 வருஷம் நல்லா இருக்கணும் சார். நான் வரேன் சார். வரவே வேணாம், முதல்ல கிளம்பு. போயா? ஹலோ, ஹார்ட் வந்துருச்சுங்க, சீக்கிரமா வாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, இதோ வரேன். அந்த ஹார்ட் வந்துருச்சு, இப்பதான் உள்ள கொண்டு போறாங்க. அப்படியா? Don't worry. ஒன்னு பதட்டப்படாதீங்க. ஆபரேஷன் சக்சஸ். நன்றி டாக்டர். உங்க பையன் மறுஜென்மம் எடுத்து வந்துட்டாரு. அக்கா, உங்களோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் ஆதிய நல்லபடியா பொழைக்க வச்சிருச்சு. ஆமா, நீ என் வீட்டுக்காரு பாவம், எங்க எல்லாம போய் அலைஞ்சு எப்படி எல்லாம் அந்த குடும்பத்தை பேசி சம்மதிக்க வச்சுட்டாரு தெரியுமா? வேற யாராவது போய் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒத்துருந்திருக்கவே மாட்டாங்க. டாக்டர், நான் போய் ஆதியை பார்க்கலாமா? இப்போ உடனே பார்க்க முடியாதுமா. அனஸ்தீஷியை கொடுத்ததுனால அவர் இன்னும் கான்ஷியஸ் இல்லாம இருக்காரு. கான்ஷியஸ் வர்றதுக்கு எப்படியும் 4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இதுல என் கையில ஒண்ணு இல்லம்மா. கரெக்ட் டைம்க்கு ஹார்ட் கிடைச்சதுனால எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. ஆக்சுவலி இதயத்தை கொடுக்க சம்மதிச்ச அந்த ஃபேமிலிக்கு தான் நீங்கள் நியாயமாக தேங்க்ஸ் சொல்லணும். உண்மைதான் டாக்டர். என் பையனை பற்றியே நினச்சிக்கிட்டு அவங்களே மறந்துட்டேன் பாருங்க. ஃபார்மாலிட்டிஸ் என்ன முடியலன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்களேன். அவருக்கு கான்ஷியஸ் வந்ததும் சிஸ்டரை வந்து சொல்ல சொல்கிறேன். சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ் டாக்டர். அந்த ஹார்ட் கொடுத்த பையனோட குடும்பம் எங்க இருக்கு? எப்பேற்பட்ட தர்மத்தை பண்ணிருக்காங்க. நான் உங்களை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வரணும். இல்லக்கா, அது வந்து வா அறிவு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லக்கா, இப்ப யாரையும் அவங்க பாக்குற நிலைமையில இல்ல. இந்த நேரத்துல அவங்களை போய் பார்த்து எதுக்கு சங்கடப்படுத்திக்கிட்டா? சரி வராது. சொன்னா கேளுங்கக்கா. என்ன அறிவு சொல்ற? போய் பாக்குறதுல என்ன வந்துட போகுது? அவங்களே அவங்க மூத்த பையன் இறந்த வேதனையில் இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட போய் உங்க பையனால தான் என் பையன் உயிரோட இருக்கான்னு சொன்னா அது சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும். அது அவங்களால தாங்க முடியுமா சொல்லு. என்ன பேசுற அறிவு? நாம ஏதோ அவங்க மகனை பிளான் போட்டு ஆக்சிடென்ட் பண்ணி
அவனோட ஹார்ட்ட தூக்கி நம்ம ஆதிக்கு வச்ச மாதிரி பேசுற. ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. நம்ம பையனால இன்னொரு உசுறு பொழைக்கட்டுன்னு இதயத்தை கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்காக அங்க போய் ஒரு தேங்க்ஸ் சொன்னாதானே சரியா இருக்கும். இல்ல ஏகாம்பரம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவங்க இப்ப இருக்க சூழ்நிலையில யாரையும் பார்த்து பேசுற மாதிரி இல்ல. அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம போய் பேசி அவங்கள சங்கடப்படுத்திக்கிட்டு? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. அனி, நீங்க மரியாதைக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. பவனி சொல்லு, அனி போங்க. சரி வாங்க, கூட்டு போ. அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாரு? அப்பா அப்புறமா வீட்டுக்கு வருவாருப்பா. அம்மா டைம் ஆகுது, ஆம்புலன்ஸ்ல ஏத்தணும். தனு, நீ அத்தையை கூட்டிட்டு போ. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவனை கொன்னு இந்த குடும்பத்தை அனாதையாக்கியிருக்கும். இந்த குழந்தை முகத்தை பார்க்க பார்க்க அப்படியே மனசெல்லாம் கலங்கி போச்சுண்ணா. நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். நம்ம பண்ண பாவத்துக்கு இந்த கடவுள் கூட நம்மளை மன்னிக்க மாட்டாருன்னு. டேய், நீ வருத்தப்பட்ட வரைக்கும் போதும், இதோட நிறுத்திக்கோ. வாடா போலாம். நீங்க முதல்ல போங்க, நான் இங்க எல்லாமே செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த குழந்தை முகத்தை பாக்குறப்ப என்னாலயே தாங்கிக்க முடியலையே. அந்த குடும்பம் பாவம் எவ்வளவு கஷ்டப்படும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது? அக்கா, அந்த குடும்பத்தை பத்தி நீ எந்த கவலையும் படாத. நீ என்ன செய்யணும் நினைச்சு அதை விட நான் அதிகமாவே பண்ணிட்டேன். சரி வா போலாம். அக்கா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, மாத்திரை வேற போடல. வாங்க, கேன்டீன்ல ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு வந்துடலாம். ஆமா, நீ நாங்களா இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. ஐயோ, புரிஞ்சுக்கோங்க, இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆதி கண்ணு முழிக்காம எனக்கு பச்சை தண்ணி கூட இறங்காது. சிஸ்டர், டாக்டர், இவர க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். எப்போ கான்ஷியஸ் வந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டாக்டர், ஆதி இப்ப எப்படி இருக்கான்? நாங்க போய் பார்க்கலாமா? இல்லைங்கம்மா, இன்னும் அப்படியே தான் இருக்காரு. டாக்டர், இந்நேரம் அவருக்கு கான்ஷியஸ் வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல. அதான் என்னன்னு எனக்கும் புரியல. என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? யாரும் பதற்றப்பட வேண்டாம். ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது, அதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. பட் இப்ப அவரோட சிச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது டாக்டர்? லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம்.
இதுக்கு மேலேயும் இதே கண்டிஷன்ல இருந்தா சீஃப் டாக்டரை வர சொல்லி நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு பார்க்கலாம். டாக்டர், என் பையனுக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல, நல்லபடியா வந்துருவாள்ல. We have done our best. இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கடவுள வேண்டிக்கங்க. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஃபாரின்லேருந்து கூட டாக்டரை வர வைக்கிறேன், சரியா? அக்கா, நீ தைரியமாக இருக்கா. டேய் மாப்ள, அப்பாக்கு சமாதானம் சொல்லு, போ. ஆமா, நான் இப்ப போனா கூட என்னை திட்டுவாரு, அதுவும் எல்லாரும் முன்னாடியும் திட்டுவாரு. அட போமாமா. மாமா அழாதீங்க மாமா, நடந்தது எதுவுமே நம்ம கையில இல்ல மாமா. என்னமோ அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நாம என்னதான் அழுது புரண்டாலும் போனவன் திரும்பி வரவா போறான். உங்களுக்கு பிரஷர் வேற இருக்கு மாமா, அழுது தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வாங்க மாமா. பேசாதீங்க மாமா, வாங்க மாமா, வாங்க போலாம். நம்ம கையில என்னமா இருக்கு, அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படியே அவன் போய் சேர்ந்துட்டான். அது ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்காம ஆக வேண்டிய வேலைய பாருமா. இன்னைக்கு என் தம்பி இவ கைய பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தானோ, அன்னைக்கு இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. அவன்கிட்ட நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு. இவள தலை முழுகிட்டு வந்துடுறா, ராணி மாதிரி ஒருத்தைய நான் பார்த்து கட்டி வைக்கிறேன்னு தலை பட அடிச்சுக்கிட்டேன். குருஷனை பறி கொடுத்துட்டு வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறான். நீ என்னடா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்க? பேசாம பேசாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்டையே ஆலம்பரமா தங்கிட்டு இருந்த என் தம்பியே சாச்சு போட்டாங்க. முதலாளியா இருந்த என் தம்பிய வேலைக்கு போக சொல்லி மத்தவங்க முன்னாடி கை கட்ட வச்சால, ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்த என் அப்பாவ தலை நிமிராதபடி ஆக்கிட்டால. எல்லாம் இவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம். எந்த நேரத்துல வந்து என்னமா பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ விதி இப்படிலாம் நடக்குது, அதுக்கு தொட்டதுக்கெல்லாம் இப்படி என் பொண்ண குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? என்னம்மா நியாயம் இது? ஓஹோ, உண்மை சொன்னா உரைக்குதா? என் தம்பி இருந்த வரைக்கும் அவகிட்ட எல்லாமே வாங்கிக்கிட்டு இப்ப எங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு எங்களையே அதிகாரம் பண்றீங்களா? தனம் வேணாமா, சொன்னா கேளு. நிறுத்துங்க. வெறுத்து என் புள்ள சந்தோஷத்துக்காக தான் இவன் இந்த வீட்டில் இருக்கான ஒத்துக்கிட்டேன்.
அவனை போனதுக்கு அப்புறம் இவன் எங்க இருந்தா எனக்கு என்ன? யோ சிதம்பரம், 16வது நாள் காரியம் முடிஞ்ச கையோட உன் பொண்ணை கூட்டிட்டு நீ எங்க வேணாலும் போ. இனிமே இவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.